அப்பா இப்படி ஒரு திட்டத்தை எந்த ஊர்லயும் யாரும் போடல. ஓ, அவர் பெரிய அஞ்சாண்டு திட்டம் போட்டாரு, அத நீங்க சொல்ல வந்துட்டீங்களாக்கா? டேய் ரப்பர் வாயா, தலைக்கு போடுற எண்ணெய் எல்லாம் ஏன்டா வடைக்கு போடுறீங்க? அப்பா, நாம இத செஞ்சா எல்லா ஊருக்கும் எடுத்துக்காட்டா இருக்கும். எடுத்துக்காட்டா இல்ல, இது ஊரையே கெடுத்து காட்டுறது. அம்பலகாரர் மொட்டை அடிச்சா நானும் மொட்டை அடிச்சுக்கணும், அவன் பையன் தாடி வச்சா நானும் வச்சுக்கணும். ஆமா, என்ன நீ அவன் பக்கமே சேர்ந்து பேசுற? அப்பா, இது யாருக்காக கொடுக்கறோம்? நம்ம கிட்ட வேலை பாக்குறவங்களுக்கு. அவங்க யாரு தெரியாது? நம்ம ஜனங்க தானே. நம்ம ஜனங்களா? இன்னைக்கு தொழிலாளின்னு சோறு கேப்பானுங்க, நாளைக்கு சொந்தக்காரன்னு பொண்ணு கேப்பானுங்க, நாளானைக்கு சொத்துக்கு வாரிசு நான் தான் சொல்லுவானுங்க. ஐயோ அப்பா, அவங்க சந்தோஷமா இருந்தா நாம நல்லா இருக்க முடியும். சரி, ஒரு 1000 ரூபாய் கொண்டு போய் கூட கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களே, 1000 என்ன, ஒரு 5000 ரூபாய் கொடுங்க. 5001. அந்த ஒண்ணு யாரு? நீயா? சுமாரா வடக்கு எங்கடா கிளம்பிட்டீங்க? இன்னைக்கு நம்ம தொழிலாளிகளுக்கு எல்லாம் விருந்து. தொழிலாளிகளுக்கு எல்லாம் அந்த விருந்து, முதலாளிகளுக்கு இந்த விருந்து. இத கொஞ்சம் புடி, அவசரப்படாத. இத நீ புடி. ஐயோ, லிக்கர்? ஆமா, இது லிக்கர். இதுல இருந்து எடுத்த லிக்கர். ஆமா, இதெல்லாம் நீங்க சாப்பிடக்கூடாது. ஆமா, அடப்பாவீங்களா? இது எனக்கு இல்லடா, உங்களுக்கு. ஐயோ, நோனோ, வி வாண்ட், ஐ வாண்ட். இத குடிங்க, அப்படி இல்லைன்னா உயிரை விடுங்க. புடிங்க, அப்படியே அடிங்க. சரிங்க சரிங்க. ஏய், மாமாவை நினைச்சுக்க. எனக்கு நீ உன் மாமியை நினைச்சுக்க. என்ன கார் நீ எடுத்து வண்டியா? ஆமா, என் வீடு 200 கிலோமீட்டர் தூரத்திலேயே இருக்கு. இங்க இருந்து 25 கிலோமீட்டர். ஏன் டிரைவர் இல்லையா? அப்பாவோட வெளியூர் போயிருக்கா, வேற 2-3 நாள் ஆகும். அதனால கார் நீ எடுத்து சுத்தியா? சுத்து, டயர் டயர் வரைக்கும் சுத்து. அம்மா, இது என்ன இடுப்புல தூங்குது? வாக்மேன். என்ன மேன்? வாக்மேன். எனக்கு என்ன இங்கிலீஷ் தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? அதுக்கு பேரு வாக்மேன் இல்ல, வாக் உமன். கரெக்ட். ஹாங்காங்ல எல்லாம் இந்த மாதிரி தான் அரையும் குறையும் அட்ரஸ் போட்டு லட்சணமா அலைவாங்க. அவளுக்கு சொல்லு, புதுசா அட்ரஸ் போட்டுட்டு அவலட்சணமா இருக்கிறான். இனிமே ரெண்டு பேருமே அரையும் குறையும் அட்ரஸ் போட்டுட்டு அலையும் அலையும் அலையுங்க. கோ, ஓடி. நாட்டாம வீடு இவ்வளவு பிரமாதமா இருக்கு? ஊருக்குள்ள நாட்டாம பெரிய மனுஷன். நம்மள நாட்டாமைக்கு தெரியுதோ இல்லையோ, நாம நாட்டாமைய அசத்திர வேண்டியதுதான். என்னை தொடாதே, நான் மோசமானவன். தொட்டா என்ன பண்ணுவேன்? என்ன உப்பு கறிக்குது? நீ நல்ல ரசிகையா, அகலமான மனசுக்கு தந்தபடிதான் அகலமான ஆளா வச்சிருக்க. சுத்தி வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும் போல இருக்க. உன் பேர் என்ன? காமினி. ஐயா, உன்னை இறுக்கி சுருக்கி காமினிய காமின்னு கூப்பிட்டு எனக்கு தெரியாம என்கிட்ட சொல்லாம என் தோப்புக்குள்ள ஒருத்தர் நுழைஞ்சிட்டான். திறந்த தோப்புக்குள்ள மாடு நுழைஞ்ச மாதிரி இல்லையாது, திறந்த வீட்டுல நாய் நுழைஞ்ச மாதிரின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியே வச்சுக்கீங்களேன். நான் என்ன இலக்கியத்தை மாத்திட்டேன், நாயத்தானே மாடா மாத்திருக்கேன். சரி, வச்சுக்கோ. ஆமா, நீ சொல்லத்தானே வந்த? சொல்ல வேண்டாம். ஏன்? சரி சரி, நாட்டாம இது என்ன வேஷம்? பேண்ட் செட்டை போட்டா வேஷமா? எங்க ஹாங்காங்ல? என்னது ஹாங்காங்க? உங்களுதா? ஏன், ஒரு தடவை அந்த ஊருக்கு போயிட்டு வந்துட்டா அது நம்ம ஊர் தான். அது எப்படிங்க? ஒரு தடவை உங்க வீட்டுக்கு நான் வந்திருக்கேன். உங்க வீடு என் வீடு ஆயிருமா? இருக்க இடம் கிடைக்காம உழைக்க வழி இல்லாம நீ அம்பல வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்க. இத பத்தி உனக்கு தெரியாது. பட்டணத்தையே ஒழுங்கா பாக்காத நீங்க ஹாங்காங் போயிட்டு வந்துட்டீங்கல்ல,
இதுவும் பேசுவீங்க இன்னமும் பேசுவீங்க. ஐயா ஒரே ஜலோந்திரி. ஜலோந்திரியா? ஹாங்காங் கலந்த தமிழ் பேசுறான், டேங்க்ல தண்ணி ஜாஸ்தின்னு சொல்றான். இந்த தண்ணியா? அந்த தண்ணி இல்லப்பா, குடிக்கிற தண்ணி. என்னது அம்பலகார மகனை நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? என்ன தைரியம் இருந்தா இதனை சொல்லுவ? கண்டிப்பா உங்க சம்மதத்தோட தான். நீங்க வேண்டான்னு சொன்னா வேண்டாம். நீ என்ன சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அப்பா அப்பா, இந்த காதல் கத்திரிக்கா அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. சின்ன வயசுலயே என்ன ஹாஸ்டல்ல கொண்டு போய் சேர்த்துட்டீங்க. 10 வருஷமா உங்களை பிரிஞ்சிருந்தேன். அதுக்கப்புறம் ஏதோ கொஞ்ச நாள் அவங்க கூட இருக்கேன். இதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் பண்ணி மதுரை அனுப்புவியோ திருச்சி அனுப்புவியோ எனக்கு தெரியாது. மறுபடியும் பிரியணும். வாழ்க்கையில மிஞ்சி மிஞ்சி அப்ப கூட வாழ்ந்தது 5 வருஷம் தானா? யோசிச்சே யோசிச்சேன், நாம அப்பாவை பிரியாம இருக்கிறதுக்கு என்ன வழி? இந்த ஊர்லயே ஒரு மாப்பிள்ளைய தேர்ந்தெடுத்தா அப்பா கூட இருந்துடலாம். கரெக்ட். நம்ம அந்தஸ்துக்கு யார் இருக்கா? அதான் இந்த அம்பளக்கார ரெண்டு மூணு பெத்து போட்டிருக்கேன், அதுல ஏதாவது ஒண்ணு தேராதான்னு நினைச்சேன். எனக்கு சொல்றீங்க? எனக்கு கூட இந்த யோசனை வரலையாமா? நான் ஆங்காங் கண்ணாமறையா இருந்து என்ன பிரயோஜனம்? உங்காங்க உண்ணாமறையாவே இருந்திருக்கலாம். பார்வதி, கவிதா கல்யாணத்தை பேசி முடிக்கும் போதே உன் கல்யாணத்தையும் பேசி முடிச்சேன். கரெக்டா ஆங்காங்க நாமல தங்கச்சி தான் செத்து போயிட்டாள, இனிமே உன் அந்த வீட்டுல வச்சிருப்பாங்களா? சின்னதுக்கு ரெண்டுக்குன்னா அப்பப்ப தண்ணி ஊத்தி அமுத்தி வச்சிருக்கனே, என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. அதுங்க உங்ககிட்ட ஏமாறுமா? பெருசு இருந்துச்சுன்னா என்ன வழி அனுப்பிச்சிருக்கோம்? இப்ப நான் அதுகளை அனுப்பாம இருந்தா சரி. ஆமா, பெருசு இப்ப என்ன பண்ணுது? ஏதோ பிளட் பேங்க்ல கடன் வாங்கி, ஏதோ பேங்க்ல கடன் வாங்கி தங்கச்சி பேர்ல தொழில் ஆரம்பிச்சிருக்கானா? நான் என்ன உங்ககிட்ட கோடி கோடியா பணமா கேட்டேன்? ரெண்டு பக்கில இவங்களுக்கு போத ஏறணும். ஆமா, என்னது ரூம்ல இருந்து இன்னைக்கு ஹாலுக்கே வந்துட்டோம்? படிப்படியா முன்னேறி இருக்கும்டா. முதல்ல ரூம்ல இருந்தோம், இப்ப ஹாலுக்கு வந்திருக்கோம். நாளைக்கு டைனிங் ஹால், நாளை மறுநாள் தெருவுக்கு வந்துருவோம். ஐயோ, அங்கேயே அடிக்கணும்டா. என்ன சுடாவுக்கு வாய் வைக்கலையா? மாமா திறக்கவே இல்ல. அப்பாவுக்கு தெரிஞ்சா சுடாவுக்கு வாய் வைக்கலைங்கிறதா? இல்ல குடிக்கிறது. அவருக்கும் ஒரு பக்கு ஊத்தி குடுத்துருவோம். ஐயோ, அப்பா நம்மள கொண்டுடுவார். அதுக்கு இத பத்தி தெரியாது, தெரிஞ்சிருந்தா நமக்கு முன்னாலேயே உட்கார்ந்துருவார். உங்க அப்பா இப்ப இருக்க நிலைமையில இது தேவை. மருந்துன்னு கலந்து குடுத்துடலான்னு என்ன கெடுத்துட்டானுங்க. அம்பளம் என்ன கெடுத்துட்டானுங்க, உனக்குதான் தெரியுமே. சின்ன பிள்ளையில நான் பால் பட்டிய கூட கையில தொட மாட்டானே, இப்ப பிராந்தி பட்டிய தொட வச்சுட்டானுங்களே வச்சுட்டானுங்களே. மணி அடிச்சு குடுக்கறானுங்க அம்பளம். டேய், தண்ணிய போட்டா அப்பாங்கிற மரியாதை கூட இல்லையா? எங்கடா என்னடா அம்பளம்? தங்கச்சி பேரை சொல்லிய வீட்டுக்குள்ள நுழைஞ்ச பிள்ளைங்களை கெடுத்துட்டேன். அவ இல்லாத வீட்டுல உனக்கு இடம் இல்ல. போ பழவையே, உன் பசங்களை நானா கெடுத்தேன்? இவனுதான் என்ன கெடுத்துட்டானுங்க. இப்படியே விட்ட நீ கொட்டாய விடும் போது உன் வாயில பிராந்தி ஊத்தி குடுத்துருவானுங்க. இது பத்தாதுன்னு ஜிஞ்சர் கேக்குறான். சொல்ல விட, இந்த வீடு இல்லைனா இன்னொரு வீடு கிடைக்காமல போக போகுது. அம்பளம், வீட்டுக்குள்ள வரும்போது வாசப்படிய மிதிக்காம வந்தேன், வெளியே போகும்போது மாடிப்படிய மிதிக்காம போறேன். நான் ரோஷக்காரன். சரக்கு குட்டிட போகுது, நல்ல வேலை. சீவு சீவு, நல்லா தலையை சீவிக்கிட்டே இரு. அங்கே என்னடானா, தைரியமே இல்லாத அம்பலகார பசங்க மாமியார் வீட்டுக்கு போயிட்டாங்க. இங்க என்னடானா, நாட்டாம பொண்ணு கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாலேயே மாப்பிள்ளைய தேடி போயிருச்சேன். தள்ளிட்டு போன பின்ன மாப்பிள்ளை இல்லையா? அம்பலகார வீட்டுல அடிபட்டு பின்வாசல் வழியா குதிச்சு முன்வாசல் வழியா என் வீட்டுக்குள்ள வந்து என் வீட்டு சோத்த தின்னுட்டு என் கட்டில படுத்துட்டு என் தரகாணில தரையை வச்சுட்டு இதுவும் பேசுவேன், இதுக்கு மேலையும் பேசுவேடா. ஏய் பெடுவா, காலாட்டுறது நிறுத்துறா, காலை ஒடிச்சிருவேன். இந்த ஆங்காங் அண்ணாமலை பத்தி உனக்கு தெரியாதா? ஆங்காங் மாப்பிள்ளைக்கு தந்தி கொடுத்துருக்கேன், சிங்க மாதிரி வர்றாம்பார். மாப்பிள்ள வந்துட்டா? மாப்பிள்ள மாப்பிள்ள அப்ளிஸ்கியோ மாப்பிள்ள மாப்பிள்ள ஐயோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மாப்பிள்ள. ஓ ப்ளாஸ்கியோ மில்மாஸ்கியோ போட முன்னாடி மாப்பிள்ள. என் பொண்ண தூக்கிட்டு போயிட்டா மாப்பிள்ள, சொல்றதுக்கு வைக்கமா இல்ல. ஐ டோன்ட் லைக் திஸ்.
துப்பாக்கி எதுக்கு வாங்கி கொடுங்க? தீபாவளி சுடுறதுக்கா? அவன் சுட்டு தலை இருக்க வேணா? துப்பாக்கியால சுடுறது உங்க குடும்பத்துக்கு கை வந்த கலை. இவருக்கு தோசை கூட சுட தெரியும். நான் தான் அமாவாசை மாப்பிள்ள. அமாவாஸ் டாக் மேன். மாமா என் பார்வதி அவன் கூட எத்தனை நாளா இருக்கா? த்ரீ டேஸ். உனக்கு என்ன 30 டேஸ் கூட சொல்லுவேன். மூணே நாள் தான் மாப்பிள்ள. அதான் நானும் சொன்னேன். அதானா? அதானா அகில உலக ரசிகர் மன்றத்தின் ஒரே தலைவர். அங்கேயும் விட்டு வைக்கல. த்ரீ டேஸ் போனவள த்ரீ ஹவர்ஸ்ல கொண்டாடுறீங்களா மீன் குஞ்சுகளை? இதுகளுக்கெல்லாம் குடும்ப கட்டுப்பாடு கிடையாதா? இதுகளுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணா நம்ம குடும்பம் காஞ்சி போயிடும். மீன் வியாபாரம் பெரிய வியாபாரம் தான். ரெண்டு பேரும் சீக்கு முடிச்ச பயல்களா? ஏன்னா அடுத்த நாள் உலகன்னா காக்கா வலிப்பா. அப்படி எடுத்துக்கிற யாரு நீ? என் பொண்ணுங்க மாப்பிள்ள பணத்தை வாங்காத இந்த நிக்கிதே. இவ்வளவு பேர் சார் உன்ன தட்டி கேட்க ஆள் இல்லன்னு நினைச்சிட்டியா? பத்தியா மாப்பிளைய ஹாங்காங் இருந்து வந்திருக்கா? கொத்திடுவேங்கிறான். இந்த வித்தகாரனை எங்க முடிச்ச? எவ்வளவு தைரியம் இருந்தா மை பார்வதிய நீ கடத்திட்டு வந்திருப்ப. ஏன் பின்னால வர கண்ணாடி எப்படி என்னது? ரிப்பன் எடுக்கணும். எடுத்துக்காட்டு சார் அப்பா கொடுத்தது வந்துருச்சு கட்டிட்டான். இந்த அரிப்புக்கு நான் அவங்கட்டியே நான் அடி வாங்கிக்கலாம் போவேன். உன்னை நான் அடிக்க வரல. இனி ஒரு பலாஸ்கி போமா. உண்மையான வீரன். டர்ட்டி வாட்டர். மாப்பிள பிரமாதம், ரொம்ப பிரமாதம். இது மாதிரி சண்டையை நான் போட்டதும் இல்ல, பார்த்ததும் இல்ல. எப்ப என்னால உங்களை ஜெயிக்க முடியலையோ? நீங்க தான் பார்வதிக்கு சரியான மாப்பிள்ளன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த செந்தூர பூவுக்கு நீதான் பூந்தோட்ட காவல்காரன். மாமன்ஸ் அருமையான ஜோடி, பிரிச்சிடாதீங்க. இத சொல்லத்தான் இருந்து இங்க வந்தியா? உனக்கு வெக்கமா இல்ல? இன்னும் இதை நீ விடலையா? கட்டின பொண்டாட்டியே அவன் விட்டுட்டு போயிடுறான். அது மாதிரி ஊர்ல இருந்து வரேன். முறப்பு நான் தானே விட்டு கொடுத்தேன். அதுல என்ன தப்பு?